இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கொத்தமல்லித்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டு நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாணலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாணலியில் எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கணும். இப்போ இந்த ஆனியன், பொட்டேட்டோக்கு தேவையான சால்ட். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா சாமான் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா இது வதங்கினதும் லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பொருளும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒன்றா மேஷ் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்போ இந்த மாவில் வந்து கடலை மாவு ஒரு டம்ளர்னா, அரிசி மாவு கால் டம்ளர், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் போட்டு பேச துவைச்சிட்டு போண்டா மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பூரணத்தோடு எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள். இந்த மசால் நல்லாயிருக்கும். ஒரு டீயோட இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.